Hi guys, welcome to my channel. In this video, we have a wireless mic unboxing. And yeah, in the camera, we have a camera and a mic. So, we have a mic in the camera. So, it's an external mic. So, that's why we have an external mic. So, unboxing. In the camera, we have test it. So, the quality is going to be. So, come on. உங்களுக்கு வந்து சீப்பான மைக்கு, சீப்னா ரொம்ப சீப் இல்லை இது இந்த ப்ரைஸ் வந்து, பட் ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரோட்க்கு கீழே இருக்கிற ஒரு லெவல் உள்ள மைக்குனா நம்ம இந்த மைக்கை சூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இதை வந்து ரிவ்யூ பார்த்து வாங்கினது, பல ரிவ்யூ பார்த்துட்டேன். பட் ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளவுக்கு பெட்டராக இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேர் ரிவ்யூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ரோட்டோட ரோட்டுக்கு கீழே, பட் ரோட் கீழேனா அந்த லெவலில் செரமோனிக்கெலாம் ஒன்றும் பெட்டரான மைக்லாம் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு பெஸ்ட் பட்ஜெட் மைக்னால் நீங்கள் இந்த மைக்கு வாங்கலாம். ஆனால் நம்ம மொதல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மைக்கோட மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கோ G2A1 பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த பாக்ஸும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி. அண்ட் தென் மேனுவல். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏறக்குறைய ரோட் ஒயர்லெஸ் கோ இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது அந்த சைஸு. நீங்கள் பாருங்கள். ஸோ ரெண்டு தான், ஒரு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மிட்டர். இது ரெண்டு. அண்ட் தென் பாக்ஸ் வந்து, ஸோ இது மேலே வந்து கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட சார்ஜர் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸு ஓகே. ஸோ விண்ட்ஷீல் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஷீல் அப்புறம் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிளிப் ஸ்டீல் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று வந்து, இது வந்து நினைக்கிறேன் சார்ஜரோட அந்த கேபிள். ஸோ இது வந்து சார்ஜர். ஓ, நம்ம லெவலியூ மைக்காகவும் பாய்ச்சிக்கலாம். இட் மீன் ஓகே. ஸோ நம்ம இந்த ஒயர்லெஸ் இதில் இது பண்ணிட்டு நம்ம வந்து லெவலியராகவும் பாய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கேபிள் நீங்கள் பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவலியர் மைக்கில் வைக்கிறதுக்கு தான் இந்த இது. ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியாகவும் பாய்ச்சிக்கலாம். ஓகே. அண்ட் தென் இது வந்து நம்ம கேமரா, அந்த ஒயர்லெஸ் மைக் டு கேமரா நம்ம பாய்க்கிறது அந்த கேபிள்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம்
கொடுத்துருக்காங்க. இது வந்து வந்து எதுக்குன்னு தெரியல. இவர் கேபிள் சரி என்னென்னா இந்த மேஜில் இந்த டேபிளில் காட்ட முடியல. ஸோ ரொம்ப லோவாக இருக்குது, கேமரா ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இறக்கவும் முடியல. ஓகே இதுதான் கைஸ். ஸோ வாங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து இந்த ஒயர்லெஸ் மைக் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் கேமராவில். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒரு ரிசீவர். உங்களுக்கு வந்து ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன், உங்களுக்கு ஒன்று வேணுமோ ரெண்டு வேணுமோ கீழே தரேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இதோட சவுண்ட் வந்து ரொம்ப இதாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களோட கேமராவில் நீங்கள் வந்து சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிட்டு தென் இதில் வந்து சவுண்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், அதாவது ஒயர்லெஸ் கேமராவிலேருந்து அண்ட் தென் உங்கள் ஃபோனுக்கு, சாரி உங்கள் கேமராவுக்கு. ஓகே கைஸ், ஸோ இதுதான் இந்த மைக். ஓகே ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தூரமாக கூட நீங்கள் போகலாம், ஏன்னா நான் இங்கேருந்து தான் உங்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் நீங்கள் ரொம்ப தூரமாக நடந்து கூட இதில் பேசலாம், பிகாஸ் இது வந்து ஒயர்லெஸ். அண்ட் ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுதான் இந்த மாடல் நான் சொன்ன மாதிரி. ஓகே இந்த சிங்கோப், இது வந்து பெஸ்ட் பட்ஜெட் ஒயர்லெஸ் மைக் நான் படித்ததில்ல, நான் வந்து ரிவ்யூ பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் நான் அதை எடுத்துருக்கேன். இது முன்னுக்கு நான் வந்து ராட் ஒயர்லெஸ் பயிச்சேன். ஸோ அது வந்து த பெஸ்ட் மைக். ஆனால் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் படித்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த பெஸ்ட் பட்ஜெட் மைக். பட்ஜெட் மைக்கில் இது வந்து த பெஸ்ட் பட்ஜெட் மைக்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், இதோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.